அதிமுகவினுடைய எந்த வேட்பாளர்களும் தாங்கள் வாக்கு கேட்கிற துண்டறிக்கையில் மோடி படத்தை போடுவதே இல்லை. மோடிக்கோ அல்லது வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு மக்களிடம் ஆதரவு இருந்தா நாங்கள் இந்த கூட்டணியில இருக்கிறோம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லணும்ல. இவர்கள் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள், அவர்கள் இவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். யாருடைய அலை யாரை மூழ்கடிக்க போகிறது என்ற வந்து விமான நிலைய விரிவாக்கம், எய்ம்ஸ், அதே போல தொழில்நுட்ப பூங்கா, இது மூன்றும் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை குழு இருக்கிறது. இது மூன்றுக்கும் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக அரசு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. எய்ம்ஸுக்கு ஒண்ணுமே செய்யல, விமான நிலைய விரிவாக்க விஷயத்துல தாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின்படி கூட நேற்றைக்கு வரை செய்யாதவர்கள் நாளை மொத்தமாக நான் செய்வேன் என்றால் எப்படி எடுத்துக்க முடியும்? 6 சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுப்போம், ஏன் நேற்று நீங்க கொடுத்துக்கலாம்ல, போன பொங்கலுக்கு 1 சிலிண்டர் இலவசமா கொடுத்துக்கலாம்ல. கடுமையாக மக்களின் வயிற்றில் அடிக்கிற எரிவாயு விலையை, சமையல் எரிவாயு விலையை மோடி அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது, அதற்கு லாவடி பாடி கொண்டிருக்கிறது எடப்பாடி அரசாங்கம். மீண்டும் எழ முடியாத அளவுக்கான ஒரு மரண அடி கொடுக்கிற ஒரு தீர்ப்பை தமிழக மக்கள் இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபிக்கு வழங்குவார்கள். இந்த தேர்தலில் அதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மோடிக்கு எதிரான அலையோடு சேர்ந்து எடப்பாடிக்கு எதிரான அலையும் இணைந்திருக்கிறது. எனவே அலையின் உயரம் 2 மடங்கு ஆகியிருக்கிறது. இதுல வந்து ஒருத்தர் காரணம் சொல்வதை பார்க்கிறோம். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய எந்த வேட்பாளர்களும் தாங்கள் வாக்கு கேட்கிற துண்டறிக்கையில் மோடி படத்தை போடுவதே இல்லை. நான் திருப்பரங்குன்றம் வேட்பாளருடைய அந்த துண்டறிக்கையை எடுத்து என்னுடைய முகநூலில் பதிவு செஞ்சேன். மோடிக்கோ அல்லது வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு மக்களிடம் ஆதரவு இருந்தா நாங்கள் இந்த கூட்டணியில இருக்கிறோம் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லணும்ல. இவர்கள் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள், அவர்கள் இவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். யாருடைய அலை யாரை மூழ்கடிக்க போகிறது என்ற விவாதம் தான் அவர்களுக்கும் நடக்கிறது. எனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிரான அலை மட்டுமே தனித்து இருந்தது. இப்பொழுது அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு செய்த வஞ்சகத்துக்கு எதிரான அலையும் சேர்ந்திருப்பதை நாம் வந்து வெளிப்படையாக பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த தொகுதியில் வந்து இப்பொழுது நடந்த இடைத்தேர்தலில் வந்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு வேட்பாளர் வெற்றி பெற்றார். அது தனிநபர் சார்ந்த விஷயம் இல்லை, கட்சியினுடைய விஷயம்தான். அதோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இந்த பகுதியில் ஒரு மிக வலிமையான அமைப்பு சார்ந்த பலம் இருக்கிறது. கேபி ஜானகி அம்மாள் வெற்றி பெற்ற ஒரு இடம். இந்த தொகுதியினுடைய பலம் இன்றைக்கு கூட்டணி எதிரில் இருக்கிற கூட்டணி எல்லாம் சிதறி போயிருக்கிற நிலை. இதெல்லாத்தையும் கடந்து மதுரையிலே நாங்கள் தொடர்ச்சியாக பங்களித்து மக்களிடம் சென்று கொண்டிருக்கின்ற, மக்களுக்கு செய்தி காட்டியிருக்கிற விஷயங்கள், குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தொகுதி தோழர் மோகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருந்தது. அதை ஒட்டித்தான் வந்து இன்றைக்கு தொழில்நுட்ப பூங்கா அவருடைய காலத்தில்தான் மதுரையிலே இந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல இந்த சட்டப்பேரவை தொகுதியிலே 3 திட்டங்கள் வந்து விமான நிலைய விரிவாக்கம், எய்ம்ஸ், அதே போல தொழில்நுட்ப பூங்கா, இது மூன்றும் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை குழு இருக்கிறது. இது மூன்றுக்கும் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக அரசு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. எய்ம்ஸுக்கு ஒண்ணுமே செய்யல, விமான நிலைய விரிவாக்க விஷயத்துல தாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின்படி கூட நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச சட்ட அறிவு கூட நிர்வாகத்திற்கு இல்லாமல் செய்ததை மதுரை உயர்நீதிமன்றம் மொத்தமாக தள்ளுபடி செய்தது. அதே போல தொழில்நுட்ப பூங்கா, மதுரையில் இருக்கிற வடவளஞ்சியிலேயே இந்த தொகுதிக்குள் இருக்கிற தொழில்நுட்ப பூங்கா 10 ஆண்டு காலம் உதயகுமார் தான் அந்த துறையினுடைய அமைச்சர். ஆனால் ஒரு புதிய நிறுவனம் கூட வந்து சேரவில்லை. இவையெல்லாம் இந்த தொகுதிக்கு அதிமுக செய்திருக்கிற துரோகங்கள், வஞ்சகம், இவற்றின் மீதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரும் வெறுப்பு இருப்பதை தினசரி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்திய சுதந்திர வரலாற்றில் மிக சவாலான காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனையாக இல்லை, நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய பிரச்சனை. வந்து 306, 366, 856 என்ற ஒரு மிக அறுதி பெரும்பான்மை நம்பர் இருப்பதால் எதையும் செய்ய முடியும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வந்து டெல்லியினுடைய மாநில அரசினுடைய அதிகாரத்தை எப்படி பறித்திருக்கிறார்கள், அது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மாநில அரசினுடைய அதிகாரம் அடுத்து பறிக்கப்படுவ போவதற்கான வாசல். எனவே இதுவரை அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற ஜனநாயக கட்டமைப்பை எல்லாம் சிதைக்கிற வேலை. அதே போல அப்பட்டமாக வந்து ஹிந்தி திணிப்பு, நீங்கள் சொன்னதை போல கடிதங்களை ஹிந்தியில் தான் எழுதுகிறார்கள், வேட்பாளர் பட்டியலையே ஹிந்தியில் எழுதுகிறார்கள், ஹிந்தியில் வந்து அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து இவ்வளவு ஆண்டு காலம் நாம் பெற்ற அந்த உணர்வு, நாம் பெற்ற அந்த உரிமை, இவற்றை எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக அதாவது வந்து மீண்டும் எழ முடியாத அளவுக்கான ஒரு மரண அடி கொடுக்கிற ஒரு தீர்ப்பை தமிழக மக்கள் இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபிக்கு வழங்குவார். பாஜக வந்து நேரடியாக கால்பதிக்கும் திட்டத்தை ஏற்படுத்தாது.
மறைமுகமாக கால்பதிக்கும் திட்டத்தை தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதால் இந்த 20 ஆண்டு கால வரலாறை பார்க்கிறோம். நிச்சயம் அவர்களுக்கான எல்லா தந்திரங்களையும் அவர்கள் செய்வார்கள், சூழ்ச்சிகளை செய்வார்கள். ஆனால் ஒன்று மட்டும், எல்லா காலங்களிலும் சூழ்ச்சியும் தந்திரமும் வெற்றி பெற முடியாது. தமிழக மக்கள் வழங்கப் போகிற அறுதி பெரும்பான்மையான ஒரு தீர்ப்பு பிஜேபிக்கு எதிரான உறுதியான ஒரு அரசியல் திறனை திமுகவும் இங்கே இருக்கிற எங்களது கூட்டணி கட்சிகளும் நிறைவேற்றும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். குன்றத்தின் உயரத்திற்கு இணையாக இந்த சிலிண்டருடைய வடிவத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 7 ஆண்டுகளுக்கு முன்பு குன்றத்தினுடைய உயரம் அதே 316 அடிதான், இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தின் உயரம் அதே 316 அடிதான். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமையல் எரிவாயுனுடைய விலை 410 ரூபாய், இன்றைக்கு ஏறக்குறைய 870 ரூபாய், 2 மடங்கு உயர்ந்து இருக்கிறது. குன்றத்தை விட கடுமையாக மக்களின் வயிற்றில் அடிக்கிற எரிவாயு விலையை, சமையல் எரிவாயு விலையை மோடி அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது. அதற்கு லாவடி பாடிக்கொண்டிருக்கிறது எடப்பாடி அரசாங்கம். நீங்கள் யோசித்து பார்த்தால், விறகு அடுப்பில் விறகு வைத்து சுள்ளி வைத்து எரித்து கொண்டிருந்த நாம், நம்முடைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்து மாறி சமையல் எரிவாயுக்கு வந்தோம். இன்றைக்கு மோடி எடப்பாடியினுடைய கைவண்ணத்தால் சமையல் எரிவாயுவை சாதாரண மக்கள் பயன்படுத்தவே முடியாத நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மீண்டும் நம்மை எல்லாம் சுள்ளி பொறுக்க விட போகிறார்கள் மோடி அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும். மக்களே, நீங்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு ரிஷிகேஷிலே இருக்கிற எய்ம்ஸ் நிறுவனம் காயத்ரி மந்திரம் சொன்னால் கோவிட் வைரஸ் கட்டுப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கும்படி கேட்டிருக்கிறது மத்திய அரசை. நான் மோடியிடமும் எடப்பாடியிடமும் கேட்டுக்கொள்கிறேன், எந்த மந்திரத்தை சொன்னால் சமையல் எரிவாயுனுடைய விலை கட்டுப்படும் என்பதை நீங்கள் அறிவிக்க தயாரா? எவ்வளவு மோசமான ஒரு விலையேற்றம், சாமானிய மக்களின் வயிற்றிலே அடிக்கிற இந்த விலையேற்றத்தை மறைக்கத்தான் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் வருடத்துக்கு இலவசமாக கொடுப்போம் என்று எடப்பாடி பொய் பேசுகிறார். நம்முடைய வயிற்றிலே அடிக்கிற சமையல் எரிவாயுவை சாமானிய மக்களிடமிருந்து பறித்து மீண்டும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை, குடும்ப பெண்களை சுள்ளி பொறுக்க அனுப்ப இருக்கின்ற எடப்பாடி மோடிக்கு பாடம் புகட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி மகத்தான வெற்றி பெற வேண்டும். அதற்கு திருப்பரங்குன்றம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற திமுகவினுடைய கூட்டணியிலே போட்டியிடுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் தோழர் பொன்னுத்தாய் அவர்களுக்கு அறிவார் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு இந்த பிரச்சாரத்தை துவக்கி வைக்கிறேன்.